வெல்கம் டு தி ஆன்லைன் பைபிள் கிளாஸஸ் பைபிள் நவ் வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே அருமை தோழர்களே பெற்றோரே உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் தீமத்தைக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை நாம் படிக்கிறோம் பவுலடியாருடைய வாழ்க்கையில் தீமத்தைவை எப்படி பார்க்குறாருனா ஃபெய்த்ஃபுல் சன் உத்தம குமாரன் தகப்பனுடைய இறுதியத்தை போன்றவன் என்று பொருள் அப்படிப்பட்ட இந்த தீமத்தைக்கு ஒரு கட்டளையை அவர் கொடுக்குறார் பால் கிவ்ஸ் ஏ கமேண்ட்மெண்ட் டு இஸ் சன் இன் தி ஃபெய்த் இதை நீங்கள் ஆழமாக கவனிக்கணும் ஒரு அரசன் எழுந்து இளவரசருக்கு ஒரு முத்திரை மோந்திரத்தை விரல்ல போடுற மாதிரி நீயும் என்னோடு சேர்ந்து ஆட்சி செய் என்று சொல்வது போல உத்தம குமாரனாகிய தீமத்தேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் இதை நீங்கள் யோசனையோட ஏன் அப்படின்ற மனதோட கவனிக்கணும் பாருங்கள் மூன்றாவது வசனம் வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்துக்கு ஏதுவாக இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக பஞ்சுன்னு ஒரு வார்த்தையை இந்த காலத்தில் நிறைய பேசுகிறோம் பஞ்ச் டைலாக் பஞ்ச் ஆக்ஷன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அதான் நிலைக்குலையை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த பஞ்சு என்பது பாக்ஸிங்கில் முகத்தில் விடுகிற ஒரு குத்து ஒரு பஞ்சு என்று சொல்லப்படுது இந்த புத்தகத்தில் தன்னுடைய உத்தம விசுவாசம் உள்ள குமாரனுக்கு முதல்ல நீ இதை கவனி அப்படின்னு சொல்கிறார் இதை நீ கட்டளை இடு என்று சொல்கிறார் கிறிஸ்தவ மார்க்கம் இங்கே தான் தோல்வி அடைஞ்சது முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இருசுலேம் நகரத்தில் மூவாயிரம் அங்கத்தினர்களோடு அப்போ சிலர் காலத்தில் தொடங்கின கிறிஸ்தவ மார்க்கம் காலப்போக்கில் முந்நூற்ற இருபத்தைந்து வரும்போது ரோமாபுரியிலே வாடிக நகரத்தில் ரோம பேரரசன் நான் நாட்டுக்கு அரசன் சபைக்கும் தலைவன் என்று சொன்னான் ரெண்டு பதவியும் அவன் எடுத்துக்கிட்டான் ஐ எம் த கிங் ஓவர் த நேஷன் ஹேட் ஓவர் த சர்ச்சுன்னு சொன்னான் நாட்டுக்கும் சபைக்கும் அவன் இரண்டு பதவி ஏற்றுக்கொண்ட போது ஒரு புது பெயரை அவனை சூட்டிக்கிட்டான் அதுதான் போப்புன்றது இந்த போப்புன்னு சொன்னால் இஸ் த கிங் ஓவர் த நேஷன் அண்ட் த ஹேட் ஓவர் த சர்ச் இப்படி பறித்து கொண்டான் இந்த வரலாறு மதமாக மாறுகிறது மார்க்கு மதமாக விழுந்தது அன்னைக்கு தொடங்கின கத்தோலிக்கத்தில் எல்லா விதமான விக்ரக வழிபாடுகளும் மரியாதை உயர்த்தி இயேசுவை குழந்தையாக வைத்து கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அல்லது குறைந்தபட்சம் கடந்த ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளாக கத்தோலிக்கம் வெளியே வர முடியாமல் பலவிதமான துன்பங்களின் கீழே உபதேசத்தின் கீழே சிக்கியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தொன்பதாவது வருடம் வரும்போது கத்தோலிக்கத்தை விட்டு நாணயமாக அக்கறையோடு வெளியே வந்த மார்டின் லூதர் மறுபடியும் அவர் ஒரு சிலுவை வணக்கத்தையும் மனித பண்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் உள்ளே கொண்டு வந்தார் கத்தோலிக்கர்கள் இவர்களை புரொட்டஸ்ட் என்று அழைத்தார்கள் எங்களுடைய எதிரிகள் என்று அழைத்தார்கள் இப்படி பதினைந்தாவது நூற்றாண்டுக்கு பிறகு வந்த பதினெட்டாவது நூற்றாண்டில் வருஷுத்தாவி நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அதில் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்ற எண்ணமுடைய பெண்டிகோஸ்த அமைப்புகள் உருவானது இவர்கள் புதிய ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டாலும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள தீர்க்கு தரிசனங்களையும் தங்களுடைய மனித சிந்தனைகளையும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே புகுத்தினார்கள் இன்றைக்கும் எந்த ஒரு பிறந்தகோ சபையிலும் ஞாயிற்றுக்கிழமை தொழுகை என்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்துவதில்லை ஆராதனைன்னு சொல்லுவாங்க அது மாத்திரமல்ல வாரத்தின் முதலாவது நாளில் ஏன் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடினார்கள் இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக அவருடைய உயிர்த்தெழுதலை உலகத்தில் அறிவிப்பதற்காக இந்த ரெண்டு நோக்கத்தையும் எந்த பெந்த சபையாவது செய்கிறதா அங்கே கத்தருடைய பந்தி இருக்கிறதா இஸ் தேர் தேரி லாட் ஸ்டேபிள் தம் இந்த சர்ச் ஆன் சண்டே நோ அப்போது அந்த டிஸ்பியூட் எங்கேருந்து வந்தது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை பெரிய பாஸ்டர் வந்தால் கொடுப்போம் இல்லைன்னா இல்லை இந்த கருத்துகள் எங்கேருந்து வந்தது அது மாத்திரமல்ல தவறி அவர்கள் கத்தருடைய பந்தி என்று ஒன்று வைத்தால் கூட கடையில் நுரையோடு இருக்கிற புளித்த பண்ணை வாங்கிட்டு வந்து இதுதான் புளிப்பில்லாத அப்பம் வெளியே விற்கிற கிசான் போன்ற திராட்சை ரசங்களை திராட்சை ரசம் மாதிரி தெரிகிற கொக்கோ கோளை கூட கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இதுதான் கத்துடைய அவர் சிந்திய இரத்தத்துக்கு ஒப்பான புளிப்பில்லாத திராட்சை ரசம் என்று சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் நான் சொல்லுவது வெக்கக்கடான விஷயம் நீங்கள் வேணால் சபையில் போய் பாருங்கள் அவங்க பயன்படுத்துகிற அப்பமும் அவங்க பயன்படுத்துகிற ரசமும் எவ்வளோ கீழ்ப்படியாமல் வெளிப்படுத்துகிறது ஆகவே கத்தோலிக்கர்களை விட்டு ப்ரோடஸ்டண்ட் வந்தாங்க ப்ரோடஸ்டண்ட்டை விட்டு பெந்தைகோச அமைப்புகள் வந்தது இன்னைக்கு பெருவாரியான பிரிவுகள் பெந்தைகோச அமைப்பில் தான் இருக்குது ஏறக்குறைய ரெண்டாயிரம் பிரிவுகள் இந்த மதத்தில் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அவர்களை கண்டித்து உணர்த்தும் போதனையை அவர்கள் பின்பற்றவில்லை இதை தான் தீமத்தைக்கு முதல் செய்தியாக சொல்கிறார் கமாண்ட் தோஸ் ஹூ டீச் ஏ டிஃப்ரெண்ட் டாக்டர் ஏ ஃபால்ஸ் டாக்டர் கமாண்ட் தோஸ் ஹூ ஃபாலோ த ஃபேபிள்ஸ் ஆஃப் மென் அண்ட் த ஸ்டோரிஸ் ஆஃப் ஜீனியாலஜி மூன்று விஷயங்கள் பேசப்படுது வேற்றுமையான உபதேசங்கள் நம்ம வந்து மார்க்கம் மதன் சொல்கிறதுக்கு தான் காரணம் மார்க்கத்தில் வேற்றுமையான உபதேசங்கள் கிடையாது மதத்தில் வேற்றுமையான உபதேசங்கள் இருக்குது ஒவ்வொரு கத்தோலிக்கரும் பைபிள்க்கு பக்கத்தில் கேட்டிகிசம் என்ற ஒரு புத்தகத்தை வச்சுருக்காங்க அதே மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் சபைகளுக்கு போனீங்கன்னா அவர்கள் சபையினுடைய ஒழுங்கு என்ற ஒரு புத்தகத்தை ஆர்டர் ஆஃப் ஒர்ஷிப் அண்ட் ஃபெய்த் என்ற ஒரு புத்தகத்தை கையில் வச்சுருக்காங்க பெந்தேவோஸ்து மக்கள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு செப்பரேட் புக்கு இல்லை ஆனால் தாட் இருக்குது எல்லா விதமான கற்பனையான அடையாளங்களும் அவங்க வச்சுருக்காங்க வேற்றுமையான உபதேசங்கள் அடுத்தது விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதும் இல்லாமல் தர்க்கங்கள் தர்கம்னா நான் ஒன்று சொல்கிறது நீங்கள் ஒன்று சொல்கிறது ஆர்கியுமெண்ட்ஸ் என்லெஸ் ஆர்கியூமெண்ட் அப்படி முடிவில்லாமல் போயிடும் அது நான் என்ன சொல்கிறேன் இந்த பைபிளை படிங்க அதில் என்ன சொல்லிக்கிதோ அதை மட்டும் நம்புங்க அப்போ நம்ம ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒன்று என்ற ஒரு வார்த்தை இருந்தால் அதை சொல்லாதீங்க ஒன்னே ஒால நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வாட் த பைபிள் சைஸ் ஒன் ஒன் இஸ் ஒன் நத்திங் மோர் நத்திங்ல அதனால தான் நான் என்ன சொல்றேன் ஸ்பீக் வாட் நியூ டெஸ்டமெண்ட் ஸ்பீக் சைலண்ட் வேர் நியூ டெஸ்டமெண்ட் சைலண்ட் புதிய ஏற்பாடு என்ன போதிக்குதோ அதை மட்டும் போதிங்க உங்களுக்கு எது விலங்கலையோ புரியலையோ அங்கே அமைதியா இருங்க நீங்கள் அதுக்கு காதில் பூ வைக்காதீங்க நீங்கள் அதுக்கு புதிய கருத்துக்களை சொல்லாதிருங்க நீங்களாக அதை வலித்து இழுத்து நிமிர்த்தி உட்கார வைக்காதீங்க டு நாட் ஹேட் டு தோர்ட் ஆஃப் காட் தேவ் வசனத்தோடு ஒன்றை கூட்டாதீங்க உங்கள் அபிப்பிராயங்களை சொல்லாதீங்க ஒன்று பேரில் நாலு பதினொன்றில் படிக்கிறோம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின் படி போதிக்க கடவன் இஃப் ஒன் டீச்சர்ஸ் லெட் யூ டீச் த ஆர்க்கல்ஸ் ஆஃப் காட் ஒன்று குறந்தியர் நான்கு ஆறில் படிக்கிறோம் எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் டூ நாட் திங்க் பியாண்ட் வாட் இட் இஸ் ரிட்டன் இப்போ இந்த வட்டத்துக்குள்ள நீங்கள் வந்து விடும்போது ஆர்குமெண்ட்டுக்கு இடமே இல்லை கத்தோலிக்கர் கடந்த பதினேழு நூற்றாண்டுகளாக அவங்களுடைய ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க நாங்கள் தான் கரெக்டு சரி ப்ராட்டஸ்டன்ட்டு ஏன் அங்கேருந்து வந்தாங்க வெளியே அந்த ஆர்குமெண்ட்டு தப்புன்னு இவங்க ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க அது போக ஆயிரத்தி எட்நூறு பிரிவுகளாக பிரிந்திருக்கிற பெந்த அமைப்புகள் குடும்ப அமைப்புகள் மினிஸ்ட்ரி என்ற போதனையில் இருக்கிறவர்கள் அவங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்கும் எண்டே கிடையாது தெர் இஸ் நோ டிஸ்பியூட் தெர் இஸ் நோ ஆர்குமெண்ட் அஸ் ஃபார் மீ அக்கார்டிங் டு நியூ டெஸ்டிமெண்ட் புதிய ஏற்பாட்டை நாம் எடுத்து கையாளுகிற விஷயத்தில் நமக்கு ஆர்குமெண்ட்டே தேவையில்லை கடவுள் சொன்னதை நம்புவது தான் சத்தியம் அதை விட்டு நீ ஆர்குமெண்ட் பண்ணினா நீ ஏவாள் மாறி சாத்தான இடத்துல போய் யோசனை கேட்பாய் எப்படி விக்ரக வழிபாடு செய்கிறவர்கள் மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிற சோதரின் இடத்துல போய் என்னுடைய எதிர்காலத்தை சொல்லு என்று கேட்டு உட்கார்கிறார்களோ அந்த சோதர சொல்கிறவன் ஒரு ஐந்து ரூபாய் பத்து என்னுடைய வருமானத்துக்காக உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு பிரியமாக நான் வார்த்தை எடுத்து சொல்லுவான் வந்திருக்கிறது யார் பாருங்கள்னு ஒரு படத்தை காட்டுவான் நீங்கள் ஓஹோன்னு இருக்க போகிறீங்கன்னு சொல்லுவான் இதெல்லாம் போதனையாக இருக்க முடியுமா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியுமா அப்படி தான் சபைகளும் தேவனுடைய வசனத்தை வேற்றுமையான உபதேசத்தின் கீழும் என்ன விவாதங்களின் கீழும் தர்க்கங்களின் கீழும் அதை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறாங்க

உங்கள்கிட்டையும் என்கிட்டையும்யும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னால் சொல்கிற ஆள் பயத்தக்காரன்னு சொல்லுவோம் ஏன்னா மலைக்கிட்ட போய் எவனாவது பேச முடியுமா மலைக்கு காது இருக்கிறதா மூளை இருக்கிறதா அறிவு இருக்கிறதா நான் பேசுனாலும் அது சிணுங்குமா கண்ணை அசைக்குமா புரிந்து கொள்ளுமா இந்த மாதிரி ஆயிரம் தர்க்கங்களை நம்ம பண்ணலாம் ஆர்குமெண்ட்டை பண்ணலாம் ஆனால் மோசைக்கு தெரியும் கத்த சொன்னதை அப்படியே செய்யணும்னு ஆனால் அவனோடு இருந்த ஜனங்கள் படுத்தின பாடு படுத்தின வேதனை அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சுங்க கையில் ஒரு கோல் வச்சுருந்தார் பாருங்க அந்த மலையை இரண்டு முறை அடித்துட்டாருங்க அப்பொழுதும் தண்ணீர் வந்தது ஏன்னா கடவுள் இறங்கி அந்த ஜனங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரை கண்மலையிலிருந்து கொடுத்தார் என்ற ஒரு தகவல் உண்டு ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சுங்க இந்த மோசே மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சரியாக நடக்கவில்லை என்ற இந்த ஒரு காரணத்துக்காக ஆபிரகாமுக்கு வாக்களித்த காணான் தேசத்தை அவன் போய் சேரல அந்த தேசத்தை கண்ணால் தூரத்திலிருந்து பார்த்துருக்கிறான் ஆனால் அந்த தேசத்துக்குள்ள அவன் போகல இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவனுக்கு அது நஷ்டமாய அமைந்தது இது பைபிள் இருக்கிற ஒரு வரலாறு அதனால் ஸ்பீக் யூ கேனாட் சேஞ்ச் டு அனதர் ஆக்ஷன் பேசு அப்படின்னா பேசி தான் தீரணும் நோவா பேழையை கட்டும்போது கத்தர் சொன்னார் கொப்பேர் மரத்தால் கட்டுன்னு அவன் போய் புளிய மரத்தில் கட்டியிருந்தாள் தேக்கு மரத்தில் கட்டியிருந்தா சந்தன மரத்தில் கட்டியிருந்தா தேவதாறு மரத்தில் கட்டியிருந்தா நல்லா வாசனையாக இருந்திருக்கும் நல்ல உறுதியாக இருந்திருக்கும் தண்ணீரில் ரொம்ப நாளைக்கு தேங்கி நிற்கும் இப்படியெல்லாம் யோசிக்கலாம் ஆனால் கத்தர் சொன்னார் கொப்பேர் மரத்தால் கட்டு அவன் அதை போய் தேடி போனான் அதை வெட்டி கொண்டு வந்தான் ஏறக்குறைய நூறு ஆண்டு காலம் அந்த பேழையை அவன் கட்டினான் என் அன்பு சகோதரர்களே கத்தர் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம செய்யலாம் அது மாத்திரம் இல்லை அந்த இடத்துல அந்த பேழை நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் எவ்வளவு எத்தனை அடுக்குகள் எத்தனை கதவு எத்தனை ஜன்னல் எல்லாமே சொல்லப்பட்டது எல்லாத்தையும் அவன் பர்ஃபெக்டாக செஞ்சான் அதனால் தான் ஆதியா மேலாதிகாரத்தில் படிக்கிறோம் நோவா தனக்கு தேவன் கட்லிட்ட யாவற்றையும் செய்து முடித்தான் அப்பொழுது கத்த சொன்னாராம் நீ உன்னுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள் உள்ள சுத்தமான ஜீவராசிகள் ஜோடியாக உள்ளே பிரவேசிக்க கிடவுது இந்த மாதிரி அவன் செய்து உள்ளே போன போது அவன் வைத்திருந்த அந்த ஒரே கதவை கத்தர் விட்டார் இது ரொம்ப ஆச்சரியமான தகவல் இந்த பேழையிலிருந்து தான் நோ அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது அந்த மாப்பெரும் வெள்ளத்தில் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அந்த மரம் அதன் அளவு அதன் சன்னல் அதன் கதவு அதன் கீழ்ப்பிடிதல் அது மாதிரி வேற்றுமையான உபதேசங்களை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வரும்போது தேவைப்படுகிற எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த பைபிளுக்கு விளக்கங்களை நீங்களாக சொல்ல ஆரம்பிக்கும்போது கத்தரை நான் பார்த்தேன் அவர் என்கிட்ட இதை சொன்னார்ன்னு சொன்ன துரோகிகளுடைய பேச்சை நீங்கள் கேட்க ஆரம்பித்தீங்கன்னா மத வியாபாரிகள் மத துரோகிகள் மத எதிரிகள் கையில் நீங்கள் போய் விழுந்துடுவீங்க ஆகவே சொல்கிறாரு தர்கங்களும் கட்டுக்கதைகளும் முடிவில்லாத வம்ச கவனியாத கவனியாதப்படிக்கு கதைன்னு சொன்னாவே பொய்ன்னு அர்த்தம் கதைன்னு சொன்னால் பேசுறதுன்னு அர்த்தம் தெருக்களில் பூ கட்டுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே அரை இன்ச்சுக்கு ஒரு கட்டு கட்டிக்கிட்டே போவாங்க அது மாதிரி பொய் சொல்கிறவங்க ஒன் ஹவர் உங்ககிட்ட பேசினாங்கெல்லாம் ஏறக்குறைய ஒரு இருபது முப்பது பொய்களை அதுக்குள்ளே சேர்த்து சொல்லிக்கிட்டே போவாங்க இந்த மாதிரி பொய் சொல்கிற ஒரு ஆள் ஜெர்மனியில் இருந்தார் அவருடைய பேர் கோயபில் இந்த கோயபில் வந்து அந்த நாட்டில் மிகப்பெரிய பொய்யை சொல்கிற ஒரு மனிதனாக இருந்தார் அது மாதிரி கதைகள் கட்டுக்கதைகள் பொய் மேலே போயிச்சோன்னா அது கட்டு கதை அதே மாதிரி நீங்கள் பெந்த ஊர் சபையில் பார்த்திங்கன்னா முதலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா கட்டுக்கதையே பேசிகிட்டு இருப்பாங்க அந்த பெரிய போதகர்லேருந்து விசுவாசி வரைக்கும் அந்த கட்டுக்கதைகளை அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் கேட்குறதுக்கு நம்புகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தேவையில்லைன்றார் இதெல்லாம் தேவையில்லை கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு நான் ஒன்று கொன்றுவேன்னு சொல்கிற அவசியமே இல்லை ஒன்று சுடு இல்லை சுடாமயிரு அது மாதிரி நீ வந்து சொந்த வார்த்தையில் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே சொல்கிறார் தர்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளையும் அடுத்தது முடிவில்லாத வம்ச வரலாறுகள் என்லெஸ் ஜீனியாலஜி அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னால் அந்த பச்சை மலை மேலே அந்த சாமியார் இருந்தார் இது ஒரு நூறு வருஷத்துக்கு வம்சம் வரலாறு அதே மாதிரி தான் இமய மலை மேலே அவர் அங்கே உட்கார்ந்து அப்புறம் பூமியின் அடியிலிருந்து தானே இந்த கல் வெளியே வந்தது இந்த மாடு கேட்டதெல்லாம் கொடுக்கும் இந்த மரம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் இதெல்லாம் வரலாறு முடிவில்லாத வம்சவரலர் என்லெஸ் ஜீனியாலஜி இதுக்கு மனுஷன் கதாலாம் சொல்லுவோம் இடம் கூட்டின்னு போய் காட்டுவான் நமக்கு இந்த இடத்துல தான் அது நடந்தது அப்படிலாம் காட்டுவோம் ஆனால் பைபிள் வந்து அதற்கு கீழே இல்லை பைபிள் த நியூ டெஸ்டமென்ட் நெவர் அண்டர் திஸ் என்லெஸ் ஜீனியாலஜி இட் இஸ் நாட் அண்டர் யுவர் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபிலாசஃபிஸ் தீமத்தெய்வே என் உத்தம குமாரனே இதை போய் அவர்களுக்கு நீ கட்டளை இடு இதை போய் நீ அவர்களுக்கு கட்டளை இடு எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தைன்னு பாருங்கள் இப்பொழுது ஒன்று தீமத்தையும் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்கள் இந்த வசனம் என்ன அழகாக ஃப்ரேம் போட்ட ஒரு படம் மாதிரி இருக்குது இந்த வசனம் எவ்வளோ ஆறுதலாக குளிர்ந்த நீரை குடித்தது போல் இருக்குது இந்த வசனம் வானத்திலிருந்து தோன்றிய ஒரு மின்னலை போல் இருக்கு இந்த வசனம் நம் மேலே மூதி செல்கிற ஒரு தென்றலை போல் இருக்கிறது ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு இதமாக இருக்கக்கூடிய ஒரு வசனமாக தெரியுது பாருங்கள் ஐந்தாவது வசனம் கற்பனையின் பொருள் என்னவெனில் வாட் த லா ரிக்வைஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட் வாட் இஸ் த எசன்ஸ் அதனுடைய சாறு என்ன கவனிங்கள் சுத்தமான இருதயத்தில் நல் மனசாட்சியிலும் மாய மற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே நம்முடைய மனது நம்முடைய இருதயம் நம்முடைய மனசாட்சி நம்முடைய விசுவாசம் அதனால் உண்டாகக்கூடிய தேவனுடைய வார்த்தையாகிய அன்பு இதுதாங்க சென்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஓட்டப்பந்தயம் நடக்குது அங்கே எட்டு வீரர்கள் அவங்கவுங்க அவங்க நம்பரில் நின்றுட்டுருக்காங்க அப்போது துப்பாக்கி வெடி சத்தம் கேட்குது எல்லாரும் ஓட ஆரம்பித்தாங்க அப்படி ஓடுறவங்க அவங்க லேன் அதாவது அந்த ரெண்டு கோடுகளுக்குள்ள தான் அவங்க ஓடணும் பக்கத்து லேனில் அவங்க சேர்ந்து ஓட முடியாது அவனை போய் இடித்து தள்ளக்கூடாது அப்படி எல்லாம் ஓடிட்டுருக்காங்கன்னு வைங்க அதில் ஒரு ஆள் மட்டும் அந்த வெற்றி கோட்டை நோக்கி ஓடாமல் பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான்னு ஸ்டாண்ட் வச்சுங்க அவன் எங்கே இருக்கிறான் அவன் எக்ஸிட் பாயிண்ட்டை பார்த்து ஓடுறான் அதாவது அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு பெரிய கேட்டுக்கும் பாருங்கள் அந்த பக்கம் ஓடுறான் வெற்றி கம்பத்தை நோக்கி ஓடாமல் வழியை நோக்கி வெளியே போகிற வழியை நோக்கி ஓடுறான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருக்கு சில பேர் தங்களுடைய லேனை மாற்றிக்கிட்டாங்க சில பேர் உட்காந்துட்டாங்க நடுவில் விழுந்துட்டாங்க கொஞ்சம் பேர் நம்முடைய லட்சியம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பு தான் நானும் கலந்துக்கிட்டேன் நானும் ஓடினேன் அப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும் ஆனால் நீங்கள் எந்த பக்கம் ஓடுறீங்க எதை நோக்கி ஓடுறீங்க நீங்கள் வெற்றி பெற போகிறீங்களா வெற்றிக்காமல் உங்களுக்கு கண்ணில் தெரியுதா அதெல்லாம் விட்டுட்டு பின்னால் ஓடுற ஆள் வேறு பக்கமாக ஓடுற ஆள் நடுவில் உழ்ந்த ஆள் அந்த மாதிரி ஓடலாமா பெத்தக்கதாக ஓடுங்கள் வெற்றி கம்பத்தை நோக்கி ஓடுங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடுங்கள் பவுலடியார் சொல்றார் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார் சுத்தமான இறுதியத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு இதை கேட்கும்போது இது ஏன் கேட்டோம் நம்ம இன்றைக்கி நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம காதில் வந்து உழுறதுனால நமக்கு தான் மனசு கஷ்டத்தை உண்டாக்குது இதோட கேட்காமல் இருந்துடலாம் போகிற வழியிலே போய்ட்டுருக்கலாம் நல்லது கெட்டது எது நடக்குதோ நடக்கட்டும் இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய அறிவுக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் என்ன வேறுபாடு அப்படிலாம் நினைக்கக்கூடாது தேவன் நம்மை அவருடைய சாயிலும் இன் இஸ் இமேஜ் அவருடைய ரூபத்திலும் இன் இஸ் லைக்னஸ் அவருடைய ஆவியிலும் இன் இஸ் ஸ்பிரிட் ஹி மேடஸ் வி ஆர் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஆர் நாட் பீஸ்ட் அண்ட் அனிமல்ஸ் இன் த வேர்ல்ட் அதனால் என் அன்பு சகோதரில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து வாழ்வது தான் மார்க்கம் அதை விட்டுட்டு நீங்கள் மதத்தில் இருந்துக்குன்னு தலைக்கு குல்லாவும் நஞ்சியில் கொட்டையும் காலில் மூல்சு செருப்பையும் அல்லது வேறு நிறத்தில் ஒரு உடையும் போட்டு கொண்டு பயன் இல்லை அவைகள்லாம் சரீரத்துக்கு வெளியே நடக்கிற விஷயம் யார் ஒன்றாலும் அணிஞ்சிக்கலாம் முப்பது ரூபா கொடுத்து மணி வாங்கி மாட்டிக்கலாம் இல்லையா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு தொப்பி தைச்சி போட்டுக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு ஒரு சோப்பு ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிக்கலாம் பிரலவத்துக்கு போக முடியாது நீ நீ இந்த ஊரை விட்டு தாண்ட முடியாது சுடுகாட்டை விட்டு தாண்ட முடியாது நீ தேவனிடத்தில் போறதாந்தா இப்படி இருக்க வேண்டும் எப்படி சுத்தமான இறுதியத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பை உடையவனாக இருக்கணும் திஸ் யூ கேட் ஏர்ன் இவைகளை நீ சம்பாதிக்க முடியாது தேவன் உனக்கு அதை கொடுக்கிறார் அவருடைய வழியில் நடக்கும்போது உனக்கு கொடுக்கிறார் நோவாவை ஆசீர்வித்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார் வாக்கு பண்ணப்பட்ட காணா தேசத்தை கொடுத்தவர் உனக்கு அந்த காரான் தேசத்தை கொடுப்பார் உன் ஆத்மாவை அவர் ஆசீர்வதிப்பார் உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார் ஆராதோசனம் பாருங்கள் இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் நீங்கள் இங்கே இருக்கீங்களா பாருங்கள் இந்த வசனத்தில் இந்த சத்தியத்தை கவனிக்காமல் சில பேர் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து என்ன செய்தாங்களாம் தி சேஞ்ச் த ட்ராக் அவர்களுடைய வழியை மாற்றி கொண்டாங்களாம் நம்ம கூட பேசிக்கிட்டே போனோம்னா அப்புறம் ஐயோ மாறி வந்துட்டோம் தெருவை வீடை தாண்டி போயிட்டோம் அதே மாதிரி ஓவர் ஷாட்ன்னுவாங்க அதாவது ஒரு எல்லையை கடந்து போய்விடுவோம் ஏன் வீண் பேச்ச பேசிக்கிட்டே போனேன்னா எல்லாமே மறந்து போடும் தெரு மறந்துடும் வீடு மறந்துடும் நம்முடைய லட்சிய நம்ம மறந்துடுவோம் அது மாதிரி ஏசு கிறிஸ்துக்குள்ளே அழைக்கப்பட்ட அந்த உபதேசத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடையாளம் எல்லாம் போயிடும் இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து விலகி போவார்கள் நீங்கள் போயிருக்கீங்களா உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கா இன்றைக்கி திருத்திக்குவோம் பத்து வீடு தாண்டி போயிட்டீங்கன்னு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இன்னொரு பத்து வீடு தாண்டி போவீங்களா நின்று திரும்பி அந்த பத்து வீடை கடந்து பின்னோக்கி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடணும் அதானே நியாயம் அந்த வீட்டை விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நியூ டெல்லி போய் திருப்பின்னு வருவீங்களா என்ன இல்லை பெங்களூரு போய் ஒரு ரவுண்டு சுட்டு வருவீங்களா என்ன செஞ்சு செஞ்சோம் தப்பு போய் அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு நினைப்பீங்களா என் அன்பு சகோதரர்களே உங்கள் நடைகள் பிசகுமானால் திருத்தி கொள்ளுங்கள் அடுத்த வசனம் பாருங்கள் ஏழாவது வசனம் இந்த வசனத்தை நாம் படிக்கும்போதே நான் தான் இந்த ஆள் நீங்களே சொல்லிடுவீங்க பாருங்கள் தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாமல் இருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள் பேனால் அந்த வசனத்தை அப்படியே ஒரு சுழி இடுங்க என் அன்பும் பாசமும் நிறைந்த வெந்தய அன்பர்கள் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் நல்ல மக்களவர்கள் நீங்களும் கூட சூழிடுங்க அந்த வசனத்தை எதுக்கு போதகராக இருக்க விரும்புகிறீங்க யாருக்கு போதகராக இருக்க விரும்புகிறீங்க யாருக்காக நீங்கள் வாழறீங்க யாருக்காக வைராகியம் பாராட்டுறீங்கன்னா நான் கத்தருக்காக பரிசுத்தாவிக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே இப்படியெல்லாம் சொல்கிறது சரி தான் நீ யாருக்காக போதனை செய்கிறதை அதை கொஞ்சம் கவனி எந்த போதனையை போதிக்கிறாய் என்பதை கவனி அது மார்க்கமா மதமா என்பதை கவனி என்ன சொல்கிறாரு தாங்கள் சொல்கிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாமல் அப்போ அறிவாளிங்க அறிவாளிங்கவங்க

தாங்கள் சொல்கிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாமல் நியாயப்பிரமாணம் போதகராயருக்கு விரும்புகிறார்கள் இந்த பைபிளில் பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது அந்த பழைய ஏற்பாட்டை பொதுவாக நியாயப்பிரமாணம் என்று அழைக்கிறோம் காரணம் யாத்ரையாவும் புத்தகத்தில் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள அனைத்து கட்டளைகளையும் கிறிஸ்து சிலுவில் மறிக்கும்போது நிறைவேற்றுகிறார் எல்லாம் முடிந்தது என்ற இடத்துல அது நிறைவேற்றப்பட்டது இதை தான் கொலோசியர் நிருபத்தில் நம்ம நிறைய படிக்கிறோம் ஹவு த மோசஸ் லா வாஸ் என்ட் ரோமர் பத்தாம் அதிகாரம் நாலாவது வருஷத்தில் பார்க்குறோம் விசுவாசிக்கிறவனுக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார் அப்போது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிவிட்டு நமக்கு புதிய பிரமாணத்தை நம்முடைய இறுதியங்களில் கொடுத்திருக்கிறார் பழைய பிரமாணம் கற்பலகையில் எழுதப்பட்டது புதிய பிரமாணம் நம்முடைய இறுதியில் எழுதப்படுகிறது ஆக புதிய பிரமாணத்தின் காலத்தில் வாழ்கிற நீங்கள் கற்பலையில் எழுதப்பட்ட பிரமாணத்தினுடைய போதகராக இருக்க விரும்புகிறீர்களா நீங்கள் பாருங்கள் இந்த மினிஸ்ட்ரி இந்த பெந்தகோஸ்த அமைப்புகள் மதங்கள் இவங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்கள்ல அவங்க ஊன்றி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு உதாரணம் சொல்கிற கோவப்படாதீங்க இந்த தசம பாகம் எங்கிருந்து வந்தது மோசியனுடைய நியாயப்பிரமாணம் தசம பாகத்தை விட மேன்மையான காணிக்கையே புதிய ஏற்பாடு போதிக்கிறது தசமம் என்று சொன்னால் பத்தில் ஒன்று புதிய ஏற்பாடு எவ்வளோ கொடுக்க சொல்லுதுன்னா நூறில் ஐம்பதை கொடுக்க சொல்லுது தொண்ணூறையும் கொடுக்க சொல்லுது தொண்ணூத்தொம்போதையும் கொடுக்க சொல்லுது அதே வேளையில் ஒன்று கொடுத்தாலும் கூட சரின்னு சொல்லுது உங்கள் மனதிலே நியமித்தபடி நீங்கள் உங்களுடைய ஜீவனுள்ள காணிக்கைகளை கொடுங்கள் கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாக இருப்பான் மிகுதியாக விதைக்கிறவன் மிகுதியாக இருப்பான் ஆகவே வாக்குதத்தம் பண்ணப்பட்ட உங்களுடைய அந்த காணிக்கையின் ஆசிர்வாதம் ஒரு லோபதனமாக இருக்காம அது ஒரு மாதிரியாக அமைய வேண்டும் புதிய ஏற்பாட்டில் பதினைந்து வசனங்களுக்கு மேலே காணிக்கையினுடைய மகிமையை பற்றி சிறப்பை பற்றி ஆசிர்வாதங்களை பற்றி பேசுகிறது அப்படி பார்த்தா பத்தில் ஒன்று பிடுங்கி சாப்பிட்றத விட புதிய ஏற்பாட்டை எடுத்து நம்ம போதித்தோம்னா அதற்கு மேலான அறுவடைய சபையானது பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசிகள் கொடுக்க முடியும் ஏனோ தெரியாமல் அந்த பழைய போதனைக்குள்ளவே போகிறாங்க அதான் சொல்கிறார் இங்கே தாங்கள் சொல்லுவது இன்னதென்றும் தாங்கள் வாதிப்பது இன்னதென்றும் தெரியாமல் நியாயப்பிரமான போதகராக இருக்க விரும்புகிறார்கள் நீங்கள் அப்படி இருக்கீங்களா உங்கள் திருச்செவை அப்படி இருக்கா அப்படிப்பட்ட ஒரு போதகராக நீங்கள் இருக்கிறீங்களா உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் செவர்களில் காலம் நம்மை மாற்றுது இந்த கொரோனாவுக்கு பிறகு படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி கையை கழுவுணுன்ற ஒரு அறிவு வந்துடுச்சு பார்த்திங்களா சோப் போட்டு விரல் விரலாக கழுவுணுன்ற ஒரு அறிவு வந்துடுச்சு பார்த்திங்களா சமீப காலத்தில் ஆற்று தண்ணீரை அப்படியே அள்ளி குடிக்கிற ஆளே கிடையாது ஏரி தண்ணியாக அப்படியே அள்ளி குடிக்கிற ஆளே கிடையாது ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க தண்ணீரை பழித்தால் தாயை பழிக்கிறாய் என்று சொன்னாங்க அந்த பக்கம் மாடு கழுவிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் அள்ளி குடிச்சுட்டு இருந்தான் மாடிதேன் இன்றைக்கி யாராவது குடிக்கிறாடா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் என்று ஒரு தண்ணீரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் காலம் மாற்றுகிறது நம்மை வழக்கு நம்மை மாற்றுகிறது இப்போ இந்த கொரோனா காலத்தில் அந்த நுண் துகள்கள் நம்ம மூக்கு வழியாக உள்ளே போகாத மாஸ்க் போட்டோம் இல்லை எல்லாரும் போட்டிருக்காங்க இல்லை அது மாதிரி மாறணும் நம்ம வசனத்தை தெரியாத காலத்தில் நம்ம எப்படியே போனோம் சொல்வது என்னதென்றும் போதிப்பது என்னதென்றும் தெரியாமல் ஞாபகமான போதகராக இருந்தோம் இன்றைக்கி மாற்றிக்கலாம் நல்வழியில் திரும்பலாம் இல்லையா என் அன்பு சகோதரர்களை இன்றைய செய்தி படப்படக்கும் செய்தி காயப்படுத்தும் செய்தி ஒரு கால் உங்களை சோர்ந்து போக செய்திருக்கலாம் ஏராளமான குற்றச்சாட்டுகள் மாதிரி தெரியும் இவைகளின் நோக்கம் என்ன நோக்கம் என்னென்னா சுத்தமான இறுதியத்தில் நல் மனசாட்சியில மாயமற்ற அன்பிலே பிறக்கும் அன்பு தான் நம்முடைய நோக்கம் இதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமானதாக இருக்கிறது எனவே இன்றைய செய்தியை நன்றாக உள்வாங்கி நன்றாக சிந்தித்து உங்கள் வீடுகளுக்கு வருகிற போதர்களிடத்தில் இந்த வசனங்கள்லாம் எடுத்து காண்பித்து உங்களையும் அவர்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் தேவனுக்கு பிரியமா இருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிற நாளை இந்த தொடரை நாம் கவனிக்கலாம் பிரார்த்தனை செய்வோம் மகா மகாபருசு நிறைந்த அன்பான தகப்பனே உமது வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனையும் வெளிச்சத்தையும் கொடுக்கும்படி செமைக்கிறேன் கேட்ட உள்ளங்கள் தடுமாறாத படிக்கு அவர்கள் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்கிறார் நாமத்திற்கு மகிமை கொண்டு வாரும் நாமத்தில் நல்ல பிதாவே வரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் குமரன் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டு எட்டு இரண்டு